அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ், அம்மா பாத். பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தினமும் நபித்தோழர்களினுடைய மரண நேரத்தை பற்றி அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை மிக சுருக்கமாக நாம் பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் நபியினுடைய குடும்பத்தை சார்ந்தவரும் ஈமானில் முந்தி கொண்டவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சில வரலாற்றில் தாய்மாமன் என்று கூட வர்ணிக்கப்படக்கூடிய அளவிற்கு மிக உன்னத நபித்தோழர், காதிசியாவினுடைய வெற்றியினுடைய கதாநாயகர், இஸ்லாமிய வரலாற்றினுடைய மாபெரும் வெற்றிக்கு சொந்தக்காரர் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய மரண நேரத்தை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம். இவர்கள் மக்காவை தாயகமாக கொண்ட நபித்தோழர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தாய் ஆமினா அவர்களினுடைய உடன் பிறந்த சகோதரர் என்று கூட சில வரலாறுகளில் பதிவு செய்யப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு மிக நெருக்கத்திற்குரிய குடும்பத்து உறவினர். இஸ்லாம் இவ்வுலகத்தில் தோன்றிய ஆரம்ப நாளிலேயே வஸ்ஸாபிகூன் அல் அவ்வலூன மின் அல் முஹாஜிரீன், ஈமானில் முந்திக்கொண்ட முஹாஜிரீன்கள் என்றால் குர்ஆன் அல்லாஹ் பதிவு செய்கிறானே, அந்த ஈமானில் முந்திக்கொண்ட நபித்தோழர். இந்த நபித்தோழர் ஆரம்பத்திலிருந்து அல்லாஹுவின் தூதரோடியே பயணித்தவர். கிட்டத்தட்ட 23 ஆண்டு காலம் அல்லாஹுவின் தூதரோடி பயணத்தை மேற்கொண்டவர். ஆரம்பத்திலிருந்து எண்ணிலடங்காத சோகங்களையும் சோதனைகளையும், காரணம் இவர் ஆரம்பத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களை பின்பற்றியவர்களையும் அந்த மக்காவினுடைய இறை மறுப்பாளர்கள் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தார்கள் 2-3 வருடங்கள். இந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் அதில் ஒருவர். எண்ணிலடங்காத சோகங்களை ரசூலுல்லாவுக்காக வேண்டி தாங்கிக் கொண்டார். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்குள் வந்ததற்கு பிறகு எத்தனை யுத்தம் நடந்ததோ எல்லா யுத்தத்திலும் கலந்து கொண்டார்கள். அதிலும் குறிப்பாக உஹதினுடைய யுத்தத்தில் சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்கள் தனித்து விளங்குவார்கள். எல்லா நபர்களும் ஓடிச் சென்றார்கள். தாக்குதல் அதிகமான பொழுது பெரும் பெரும் நபித்தோழர்கள் எல்லாம் களத்தில் நிற்காமல் ஓடக்கூடிய சூழல். ஆனால் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த நேரத்திலும் களத்தை விட்டு ஒரு நொடிகூட நவிழ்ந்து நிற்காமல் அல்லாஹுவின் தூதருக்கு உறுதுணையாக பாதுகாப்பாக நின்றவர்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹுல் புகாரில் இந்த வார்த்தை வரும். உலகத்தில் யாரை பார்த்தும் அல்லாஹுவின் தூதர் இந்த வார்த்தை கூறியதில்லை. ஆனால் எல்லா நபித்தோழர்களும் ஃபிதாக்க நஃப்ஸி அபி வ உம்மி யா ரசூலல்லாஹ், எங்கள் உயிரும் எங்கள் தாயின் உயிரும் எங்கள் தகப்பனின் உயிரும் உங்களுக்கு சமர்ப்பணம் என்று எல்லா நபித்தோழர்களும் அல்லாஹுவின் தூதரை பார்த்து கூறுவார்கள். ஆனால் வரலாற்றில் அல்லாஹுவின் தூதர் ஒரே ஒரு நபருக்குத்தான் தனது தாயும் தகப்பனும் அர்ப்பணமாகட்டும் என்பதாக உஹதினுடைய மைதானத்தில் சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்கள் யுத்தம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரம், சாதே அம்பெரியுங்கள், குறிப்பார்த்து எரியுங்கள், அல்லாஹ் உங்களினுடைய குறிக்கு உதவி செய்யட்டும், அல்லாஹுவே இந்த குறியை நேராக்குவாயாக, சாதே என் தாய் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், சாதே சாதே என் தகப்பன் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் சாதே என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தாயையும் தகப்பனையும் இந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்காக வேண்டி அர்ப்பணமாகட்டும் என்ற வார்த்தையை கூறினார்கள். ஹதீஸில் மற்ற எந்த தோழருக்கும் சொல்லப்படாத ஒரு வார்த்தை. இவை எல்லாவற்றையும் விட உலகத்தில் வாழும் பொழுதே சஅதுன் ஃபில் ஜன்னா, சஅது சுவனத்திற்குரியவர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நாவால் அஷ்ரத்துல் முபஷ்ஷரா, சுவனத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்ட 10 நபித்தோழர்களில் இந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஒரு நபித்தோழர். இவர்கள் பிரார்த்தித்தால் உடனடியாக அல்லாஹ் அங்கீகரிப்பான். இவர்கள் ஒரு நாட்டினுடைய ஆளுநராக இருக்கிறார்கள் ஷாமிலே. அந்த நேரத்தில் ஒரு நபர் இவரை பிடிக்காத நபர், சஹீஹுல் புகாரில் வருகிறது, இவருக்கும் அல்லாஹ்வுக்கும் எந்த அளவுக்கு நெருக்கமான ஒரு தொடர்பு இருந்தது தெரியுமா? சஅத் இப்னு அபி வக்காஸின் மீது போராமைப்படக்கூடிய ஒரு நபர் இருந்தார். அவர் உமர் ரழியல்லாஹுவிற்கு கடிதம் அனுப்புகிறார், சஅத் சரியில்லை, அவர் தொலை வைப்பது சரியில்லை, அவர் நீதம் செலுத்துவது சரியில்லை என்பதாக சஅத் இப்னு அபி வக்காஸின் மீது பொய்யான குற்றச்சாட்டை தலைமைக்கு கடிதமாக அனுப்புகிறார். உடனடியாக உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு குழுவை அனுப்பி ஷாம் முழுவதும் இந்த குற்றச்சாட்டு உண்மையா என்பதாக தீர்மானிக்க சொல்கிறார்கள். எல்லா பள்ளிக்கும் அந்த குழு செல்கிறார்கள். எல்லோரும் சாதை தலையில் வைத்து கொண்டாடுகிறார்கள். கடைசியாக ஒரே ஒரு பள்ளியில் ஒரு சஅத் இப்னு அபி வக்காஸை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேரம் ஒரே ஒரு வாலிபன் எழுந்து நிற்கிறான். ஆம், இந்த சாது தொழுகை நடத்துவது சரியில்லை, இவர் நீதம் செலுத்துவது சரியில்லை என்பதாக சஅத் இப்னு அபி வக்காஸின் மீது குற்றச்சாட்டுகளை, பொய்யான குற்றச்சாட்டுகளை அடுக்கினான். சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்கள் அமைதியாக நின்று கையை உயர்த்தினார்கள். யா அல்லாஹ்,
இவர் என் மீது போராமைப்பட்டு இந்த வார்த்தையை கூறியிருப்பார் என்று சொன்னார். அல்லாஹுவே, இவரினுடைய ஆயுளை நீ நீட்டி கொடுக்க வேண்டும். அல்லாஹுவே, இவரினுடைய கடைசி காலகட்டத்தில் இவனை நீ குழப்பிவிட வேண்டும் என்பதாக பிரார்த்தனை செய்கிறார்கள். இவனின் மீது நீ ஏழ்மையை சாட்ட வேண்டும் யா அல்லாஹ். அந்த மனதினுடைய வேதனை, நபியிடத்தில் பாடம் கற்ற நபித்தோழர், வாழ்நாள் முழுவதும் அல்லாஹுனுடைய மார்க்கத்திற்காக அர்ப்பணித்தவரின் மீது உலகமே தலையில் வைத்து சொல்லும் பொழுது ஒரே ஒரு நபர் இவரை போராமையின் காரணமாக, இவர் மீது கொண்ட அந்த காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக நபியினுடைய வளர்ப்பை அல்லவா குற்றப்படுத்தி விட்டார். சாதால் தாங்க முடியவில்லை, என்னை குறை சொல்லலாம், நான் வளர்ந்த இடம் நபியினுடைய வளர்ப்பு அல்லவா, நபியினுடைய தோழர் அல்லவா, இது ஒரு பெரிய அநீதம். அல்லாஹுவே, இவர் போலியான குற்றச்சாட்டை என் மீது வைத்தால், உண்மையாக இருந்தால் அதல்ல, போராமையின் காரணமாக பெயர் வாங்க வேண்டும் என்ற காரணத்தினால் என் மீது இந்த குற்றச்சாட்டை வைத்தால், அல்லாஹுவே அவர் ஆயுளை நீ நீட்டி கொடுக்க வேண்டும், அவரினுடைய காலத்தில் நீ வறுமையை சாட்ட வேண்டும், கடைசி காலத்தில் நீ அவனை குழப்பிவிட வேண்டும். காலம் உருண்டோடியது. சாத் இப்னு அபி வக்காஸ் மரணித்து விட்டார். யாருக்கு எதிராக பிரார்த்தித்தார்களோ, கிட்டத்தட்ட அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடுத்தான். வரலாற்றில் பதிவு செய்யப்படும். மக்கள் கூப்பிட்டால் இந்த புருவ முடிகளெல்லாம் இந்த கன்னத்தில் விழுந்து விடுமாம், இந்த புருவ முடிகளை தூக்கி மக்களை பார்ப்பாராம், அந்த அளவிற்கெல்லாம் நீண்ட ஆயுள், வறுமையை எல்லாம் சாட்டி விட்டான். கடைசி காலகட்டத்தில் பைத்தியமாக அல்லாஹ் அலைய வைத்தான். மக்கள் எல்லாம் கல்லால் அடிக்கக்கூடியவரை அவர் சொல்வாராம், சாதினுடைய பிரார்த்தனை பலித்து விட்டது, சாது நல்லவர், சாதினுடைய பிரார்த்தனை பலித்து விட்டது என்பதாக நடுரோட்டில் சுத்தி திரியக்கூடிய சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தினான். இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், அந்த அளவிற்கு அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கத்திற்குரியவர். கரங்களை தூக்கினால் உடனடியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கீகரிப்பான். இஸ்லாமிய வரலாற்றில் காதிசியா என்ற யுத்தத்தினுடைய கதாநாயகரும் இவராகத்தான் இருக்கிறார்கள். தஜிலா நதியில் மிதந்து சென்று இறை மறுப்பாளர்கள் இவர்கள் மனிதர்களா அல்லது பூதங்களா என்று பயப்படக்கூடிய அளவிற்கு மாபெரும் வீரராக திகழ்ந்தவர் இந்த சாத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு. பாரசீகமாக இருக்கலாம், ரோமாக இருக்கலாம், இந்த வெற்றிகளுக்கு பின்னாலெல்லாம் சாத் இப்னு அபி வக்காஸினுடைய அந்த வீரமும் அந்த வேகமும் அந்த வழிநடத்துதலும் அந்த நிர்வாகமும் தான் முதன்மையாக நிற்பதை இஸ்லாமிய வரலாற்றை படிப்பவர்கள், இஸ்லாத்தினுடைய வரலாற்றை படிக்கக்கூடிய எந்த மாணவனும் சாத் இப்னு அபி வக்காஸை மறந்து கூட மறக்க முடியாத அளவிற்கு எல்லா வரலாற்றிலும் பொன் எழுத்துகளில் சாத் இப்னு அபி வக்காஸ் அவர்கள் மின்னி கொண்டிருப்பார்கள். கடைசியாக தன் மீது குற்றச்சாட்டு வந்ததற்கு பிறகு உமர் ரழியல்லாஹு சொன்னார்கள், இது போலியானது தான், மீண்டும் நீங்கள் ஆளுநராக செல்லுங்கள். இல்லை உமரே, எனக்கு மனமில்லை, போலியான குற்றச்சாட்டாக இருந்தாலும் நான் அதை எதிர்கொள்ள முடியாது, நான் தனியாகவே இருந்து விடுகிறேன் என்பதாக மதீனாவில் இருக்கிறார் உஸ்மான் ரழியல்லாஹுனுடைய ஆட்சி. மீண்டும் அவர்கள் என்ன செய்கிறார்கள், இராக்கிற்கு மிகப்பெரிய ஆளுநராக அனுப்பப்படுகிறார்கள். மீண்டும் அவர்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஆட்சியை விரும்பாத உன்னத தோழர்கள் அல்லவா, நபியினுடைய வளர்ப்பில் மலர்ந்தவர்கள் அல்லவா அவர்கள், எல்லாவற்றையும் உதறிவிட்டு மதீனாவில் கடைசி காலகட்டத்தில் ஊருக்கு வெளியிலே தனியாக ஒரு குடிசையை போட்டு சாத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம், அவர்களினுடைய வயது கிட்டத்தட்ட 86 வயதாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் அந்த சாத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹுவிற்கு மரண நேரத்தை அல்லாஹ் கொடுத்தான். அவர்களினுடைய கடைசி காலகட்டத்தில் அல்லாஹ் அவர்களினுடைய பார்வையினுடைய திறனை குறைத்து விட்டான். இப்பொழுது அவரினுடைய மகனார் அவர்களினுடைய மரண நேரத்தை அறிவிக்கிறார். அவர்களினுடைய மடியில் சாத் இப்னு அபி வக்காஸை வைத்து மகன் அழுது கொண்டிருக்கிறார். மகனினுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது மகனை பார்த்து கேட்டார்கள், மகனே எதற்காக வேண்டி அழுகிறீர்கள், எதற்காக வேண்டி அழுகிறீர்கள்? உடனடியாக மகன் சொன்னார், வாப்பா வாப்பா, இந்த உலகத்தை விட்டு நீங்கள் பிரிந்து செல்கிறீர்களே என்ற அந்த ஏக்கத்தில் நான் அழுது கொண்டிருக்கிறேன். இப்பொழுது தனது மகன் அழுவதை பார்த்து சாத் இப்னு அபி வக்காஸ் மகனினுடைய கரத்தை பிடித்து சொன்னார்கள், லா தபிக்கி யா புனை, என் பாச மகனே அலாதே, உன் வாப்பாவை அல்லாஹ் வேதனைப்படுத்த மாட்டான். எவ்வளவு ஒரு உறுதியான நம்பிக்கை! அல்லாஹுவின் தூதர் ஒரு வார்த்தை கூறினார்களா இல்லையா, மன் அஹப்பல் யக்கா அல்லாஹ் அஹப்பல் யக்கா அஹு, அல்லாஹுவை சந்திப்பதை யார் விரும்புவாரோ அல்லாஹும் அவர்களை சந்திப்பதை விரும்புகிறான். அல்லாஹுவை நீங்கள் எப்படி நினைக்கிறீர்களோ அப்படித்தான் அல்லாஹ் உங்களோடு நடந்து கொள்வார். தனது மகனினுடைய கரத்தை பிடித்து சொன்னார்கள், மகனே நீ அலாதே, உன் வாப்பாவை அல்லாஹ் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் வேதனைப்படுத்த மாட்டான். காரணம், உன் நபியினுடைய நாவால் உன் வாப்பா சுவனத்திற்காக வேண்டி பயணித்தவன் என்பதாக
வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறேன் மகனே, என்னை நினைத்து நீ அழாதே என்பதாக அந்த மகனின் மீதுள்ள அந்த பாசத்தால் மகன் குழும்பி தேம்பி அழுவதை பார்த்தவுடன் ஆறுதல் படுத்துகிறார். இப்பொழுது சாதிப் நபி வக்கா சொன்னார்கள், மகனே அந்த அலமாரியை திறங்கள். ஒரு அலமாரியை சுட்டி காட்டி அலமாரி திறக்கப்படுகிறது. அழகான பழைய கஃபன் ஆடைகள், இரத்தங்கள் தேய்க்கப்பட்ட கஃபன் ஆடைகள் மகனை எடுத்து வர சொல்கிறார்கள். கையில் கிடைத்தவுடன் மகனை பார்த்து சொன்னார்கள், நான் மரணித்து விட்டால் இந்த இரத்தங்கள் தேய்ந்த இந்த பழைய ஆடையை கொண்டே என்னை கஃபன் செய்யுங்கள். காரணம் என்ன தெரியுமா மகனே? இந்த ஆடையைத்தான் பத்ரினுடைய யுத்தத்தில் நான் அணிந்திருந்தேன். பத்ரினுடைய யுத்தத்தில் இந்த ஆடையை அணிந்துதான் நான் யுத்தம் செய்தேன். அல்லாஹ் பத்ரி நபி தோழர்களை பொருந்தி கொண்டான். அல்லாஹ் என்னையும் பொருந்தி கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆசையில் நான் மரணித்து விட்டால் என்னை இந்த ஆடையை கொண்டே கஃபன் செய்யுங்கள் என்பதாக சாதிபுன் அபி வக்காஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள். கூறிய நிலையில் இவ்வுலகத்தை விட்டு சாதிபுன் அபி வக்காஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு வீரம் புதைக்கப்பட்டது, விவேகம் வீழ்த்தப்பட்டது. உலகத்தையே கதிகலங்க வைத்து இஸ்லாமிய வரலாற்றில் எந்த துணுக்கு செய்தியை படித்தாலும் எந்த சாதை மறந்து படிக்க முடியாதோ, நஜ்லாவினுடைய நதிக்கரையில் மாபெரும் மனித சரித்திரமாக பார்த்த எதிரிகளெல்லாம் இவர்கள் மனிதர்களா அல்லது வானத்திலிருந்து குதித்து வந்தவரா இந்த சாதி என்பதாக யோசிக்கக்கூடிய அளவிற்கு மிக சிறந்த ஒரு வீர திருமகன் இவ்வுலகத்தை விட்டு பறந்து சென்றது, இவ்வுலகத்தை விட்டு விடைபெற்றது. இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் மற்றொரு நபி தோழரினுடைய வரலாற்றை நாம் காணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.